இனியா சிறியில் அதிரடியான திருப்பங்களோட என்ன இனி அடுத்து எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி தன்னுடைய மருமக செத்தாக என்ன பொழைச்சா என்ன தன்னுடைய பையன் எப்படியும் இந்த இனியா கூட சேர்ந்து வாழக்கூடாது அதுதான் நம்ம எதிர்பார்த்தது அதுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற லெவலில் இறங்கி கேவலமான ஒரு புத்தியோட தன்னுடைய சின்ன பையனான இளங்கோவுக்கு தண்ணியை ஊற்றி கொடுத்து அவன் உடம்புல ஆல்கோஹால் கலக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி ரத்தம் கொடுக்க முடியும்னு கேவலமான ஒரு முடிவு எடுக்கிற நல்ல சிவத்தை பாக்குறதுக்கே சும்மா கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறவீங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க ஏன்னா இப்போ இனியாவை பழி வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய பையன் வேதனையில துடிப்பானே அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட நல்ல செய்வதுக்கு கிடையாது ஏன்னா இனியா மேல நம்ம விக்ரம் சார் அளவு கடந்த அன்பு பாசத்தையும் கொட்டி இருக்காரு என்னுடைய உயிரே அவங்கதான் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ வந்து பாதுகாத்துட்டு இருக்க நம்ம இனியாவுக்கு இப்போ ஒரு வந்து இருக்க ரத்தம் ரொம்பவே ரேரான ரத்தம்

கொடுக்க விடாமல் பண்ணனும் அப்படின்னா இளங்கோவுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊத்தி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அவனால ரத்தம் கொடுக்கவும் முடியாது அது அந்த இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸில் அங்க இருக்கிற சில ஆட்களை வச்சு எப்படியாவது ஏதோ ஒரு பார்ட்டி அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணி கட்டாயமா குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இடத்தை தான் போறாங்க நல்ல சிவம் இளங்கோவும் இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அங்க ஆபீஸ்ல வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பண்ணதான் போறாங்க இங்க நம்ம யாழினி விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த ட்ரிங்க்ஸே பண்ணாலுமே பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரதான் போறாங்க இங்க நம்ம விக்ரம் சார் தானே ஆறுதல் சொல்லிக்கிறதும் இனியா உயிரோடு திரும்பி வந்துருவான்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே புலம்பிக்கிறதும் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஆறுத ஆதரவாக இருக்கிறதும் விக்ரம் சருடைய நிலமை ரொம்பவே மோசமாக இருக்குன்னு சொல்லலாம் என்னுடைய தம்பி வந்து எப்படியாவது ரத்தத்தை கொடுத்துருவான் அப்படிங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது தான் பதறி அடிச்சுக்கிட்டு வந்த இளங்கோ என்ன ஆச்சுன்னு என்ன ஆச்சு அன்னைக்குன்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போது தான் பிரச்சனையெல்லாம் சொல்லதை போய் இப்போ அவசரமாக எனக்கு ரத்தம் தேவைப்படுது இனி அவள் எப்படியாவது காப்பாற்றுறான்னு சொல்லி கத்தி கதற என்னால் ரத்தம் இப்போ கொடுக்க முடியாத நிலமையில் இருக்கேன் அப்படிப்பட்ட பாவியாக ஆகிட்டேன் ஏன்னா ஆஃபீஸில் ஒரு சின்ன பார்ட்டி அதில் ட்ரிங்க்ஸ் அழிச்சிட்டேனான்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம விக்ரம் சார் இருக்கிற காண்டில் இந்த இளங்கோவை பிடிச்சி வெறித்தனமா தள்ளதான் போறாங்க நீ எல்லாம் இருக்கிறதே வேஸ்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இளங்கோவை போட்டு திட்டதான் போறாங்க இந்த நலசிவமா அவனுக்கு என்ன தெரியுமா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி அவன் ஏதோ ஆபீஸ்ல கேஷுவலா பண்ணியிருக்கான் அதுக்கு ஏன் அவனை போட்டு புரட்றீங்க ஏதாவது ரத்தம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி ஆக்ஷன் பண்ணாலும் நம்ம விக்ரம் சார் இனி காண்டு ஆண்டு தான் போறாரு ஆனா அங்க கமிஷனர் அதிரடியா களத்துல இறங்கி இதுக்கு காரணம் அணிங்கள கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க நேரடியா இந்த கண்ணாயிர வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம சுபா வாஷரும் சரி அந்த மர்ம ஆசாமி யாரோ உள்ள நுழைஞ்சாங்கள அவங்களுடைய பாடியும் இந்த லேடியோடைய பாடியும் பார்த்தா கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சூப்பராக நெருங்கி இருக்காங்க இதில் ஆதாரத்தோட கண்ணாயிரமும் கண்ணாயிரத்தோட மனைவியும் மாட்ட போகிறாங்களா இந்த விஷயம் தெரிஞ்ச அடுத்த செகண்டே விக்ரம் சார் இனி கொதிச்சு எழுந்து அவங்கள போட்டு பந்தாடுறதெல்லாம் இனி வேற லெவலாக ரசிக்க வைக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க